ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, நடிகர் கஞ்சா கருப்போட மனைவி, அவருடைய குழந்தைகள் மற்றும் அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு, இவங்கெல்லாம் இப்ப என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க, முழு விவரத்தை இந்த வீடியோல நாம பார்க்கலாம். கஞ்சா கருப்பு 1976 ஜனவரி 5 பிறந்தாரு. நடிகர் கஞ்சா கருப்புக்கு இவருடைய குலதெய்வத்தின் பெயரான கருப்பன் சாமியோட பேரை சேர்த்து தான் கருப்பு ராஜான்னு இவருக்கு வச்சாங்க. இவர் முதல் முதல்ல இயக்குனர் பாலா இயக்கத்துல வெளிவந்த பிதாமகன் படத்துல ஒரு காமெடி நடிகரா அறிமுகமானாரு. அந்த படத்துல கஞ்சா தோட்டத்துல வேலை செஞ்சிருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறமா அந்த கஞ்சா என்ற பேரையும் சேர்த்து கஞ்சா கருப்புன்னு இவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் கஞ்சா கருப்பு 2010 ஜனவரி 29 சங்கீதா என்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க. இவருடைய திருமணம் சிவகங்கை மாவட்டத்துல நாட்டரசங்கோட்டை என்ற ஊர்ல தாங்க நடந்தது. இவருடைய மனைவி ஒரு டாக்டர், தனக்கு மனைவியாக சங்கீதா கிடைச்சது கடவுள் கொடுத்த வரம்னு கஞ்சா கருப்பு சொல்லியிருக்காருங்க. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல வருடமா எனக்கு வந்து பொண்ணு கிடைக்கல, நான் வந்து கட்டின ஒரு டாக்டர் பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் நினைச்சது போலவே எனக்கு ஒரு டாக்டராகவே எனக்கு மனைவி கிடைச்சது, ரொம்ப சந்தோஷப்பட்டும் சொல்லியிருக்காரு. நடிகர் கஞ்சா கருப்பு திருமணம் முடிஞ்ச கையோடு மலேசியாவுக்கு தேனிலவுக்கு போனார். அதுக்கப்புறமா இவருக்கு 2011 ஏப்ரல் 20 இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தன்னோட குழந்தைக்கு அவரோட அப்பா பெயரான காந்திநாதன் பேர் வச்சாரு. இருந்தாலும் இந்த பேர் ரொம்ப பழசா இருக்கு, வேற ஏதாவது பேர் வைக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சொன்னதுனால தருண் காந்துன்னு இன்னொரு பேரும் வச்சிருக்காரு. எதற்காக தருண் காந்துன்ற பேர் வச்சிங்கன்னு இவர்கிட்ட கேட்டதுக்கு, ரஜினிகாந்த், விஜயகாந்த் போன்ற வரிசையில என்னோட பையனும் ஒரு மிகப்பெரிய நடிகரா வரணும்னு ஆசை இருக்கு, அதனாலதான் என்னோட பையனுக்கு இந்த பேரை வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நடிகர் கஞ்சா கருப்புக்கு பெண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு முதல்ல வச்ச பேரு சுர்ணா காளீஸ்வரி என்கின்ற வீரலட்சுமி. எப்பவும் போல இவங்க வீட்டுல ஒரு மாடர்னான பேர் வைடா அப்படின்னு சொன்னதுனால அனாமிக்கான்ற பேரை வச்சிருக்காரு. தன்னோட மனைவி வந்ததுக்கு அப்புறமா தன் வாழ்க்கையில வந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டதா அவர் சொல்லியிருக்காரு. இடையில அவருக்கு சினிமா வாய்ப்பு இல்லாம வீட்டுல வந்து முடங்கி கிடந்தாரு. அதுக்கப்புறமா தன்னோட குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா இப்போ அவருக்கு பட வாய்ப்புகள் வரதாகவும் சந்தோஷப்பட்டு சொல்லியிருக்காரு. தனக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் தன்னோட குழந்தைகளை பார்க்கும்போது அந்த கஷ்டம் எல்லாம் பறந்து போறதாகவும் சொல்லியிருக்காரு. இப்போ தன்னோட அம்மாவுக்கு 77 ஆகுது. எங்க அம்மாவை வீட்டுல தான் ரெஸ்ட் எடுக்க சொல்றேன், ஆனாலும் அவங்க இன்னமும் விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காம போயிருந்தா நானும் விவசாய தொழில தான் பார்த்துட்டு இருப்பேன். இவ்வாறு ரொம்ப பெருமையாகவும் சொல்லியிருக்காருங்க. தனக்கு கிடைச்ச அழகான மனைவி மற்றும் அழகான குழந்தைகள் எல்லாம் கடவுள் கொடுத்த வரம், இந்த வாழ்க்கை எப்பவுமே எனக்கு நிலைக்கணும்னு கடவுள்கிட்ட தினம் தினம் நான் வேண்டிக்கிறேன்னு சந்தோஷப்பட்டு சொல்லியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் கஞ்சா கருப்புக்கு கிடைச்ச இந்த அழகான குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கஞ்சா கருப்பு நடித்த படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிக்கும், எந்த காமெடி ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.